வந்து கிரவுண்ட் பாய்ஸ் எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை வந்து உனக்கு வச்சுருக்கேன் வாங்கல, நெய் விட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வந்து உனக்கு வச்சு இதில் வந்து சல்சா, இது வந்து சல்சா இல்லைன்னா நீங்கள் தக்காளி மட்டும் நல்ல போதும். சல்சாங்கிறது வந்து டொமேட்டோ மிஸ்டர் சிலாண்ட்ரோ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் தெரியுது. ஃபேன் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இதில் வந்து நாம் அடுத்து கிரவுண்ட் பைஸ் வந்து போகிறோம். அரை கிலோ பல்சாலேயே உப்பு மற்றதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எது இதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் எது சேர்க்க வேண்டியது கிடையாது. மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். பிங்க் கலரில் இருக்கிற மீட்டெல்லாம் அப்படியே ப்ரௌன் கலர் மாறும். பைசன் வந்து கொஞ்சம் லீன் மீட்டு, அதனால் கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு கிட்டத்தட்ட எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகிடுச்சு. இது சமைக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். ரொம்ப இமீடியட்டாக சாப்பிடலாம். அப்போ ஃபுல்லாக ஃபேட் இருக்குது. அதுக்கு பைசன் வந்து கொஞ்சம் லீன் இருக்குது, அதனால் வந்து அதில் நெய் சேர்த்துக்கலாம். மற்றபடி கிரவுண்ட் மீட்லேயே வந்து பொதுவாக ஃபேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மற்ற பகுதிகளும் இதுதான் வந்து இன்றைக்கி மதிய உணவு. இது போக நைட்டு வந்து வேணும்னா கொஞ்சம் ஃபிஷ் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்லாம். அதோட நேரம் உணவு வந்து அடுத்து 1/2 கிலோ இறைச்சி, 5 முட்டை. இந்த தண்ணியெல்லாம் வருது, கொஞ்சம் ஹை ஹீட்டில் இருக்கிறதுனால வந்து இந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அது ட்ரை ஆகி கலர்லாம் மாறினதுக்கப்புறம் அதுக்கு ரெட்டு பிங்க் கலர்லாம் போயாச்சு. கலர் மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரவுண்ட் மீட் வந்து தூத்துரை மினிட்ஸில் தயாராகும்.